வணக்கம் அன்புராகம் நேயர்களே, டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் மற்றும் ஐவிஎஸ் ரீச் அகாடமி ஊட்டி இணைந்து வழங்கும் வெற்றி நம்மோடு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு வேல்யூபிளான டிப்ஸ் தருவாங்க. அந்த டிப்ஸ் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ எக்ஸாமில் வந்துட்டு எப்படி மினிமம் மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம், எப்படி அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணலாம், சென்டம் எடுத்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கும். இதோடய இது நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் லைவாக போயிட்டுருக்கும். ஃபர்தர் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் போய் அந்த யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம். March 28th and 29th ஊட்டியில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், அதாவது எஜுகேஷன் எக்ஸ்போ, உங்களுக்கே தெரியும் எஜுகேஷன் எக்ஸ்போ எப்படி இருக்கும் அப்படின்னு, நிறைய 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்லாம் வராங்க. கல்லூரியை சார்ந்த எம்டி அதுமாரி பிரின்ஸிபல்லாம் வராங்க. நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆங்கில பாடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்காக திரு சரவண சந்தர் பிஜி இங்கிலீஷ் பிரிக்ஸ் மெமோரியல் ஸ்கூல் ஊட்டியிலேருந்து வந்திருக்கார். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரல் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் நீங்கள் வந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. குட் ஈவினிங் வியூவர்ஸ். எல்லா ப்ளஸ் டூ மாணவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற இந்த மந்தில் இந்த ராகம் டிவி வந்து இந்த மாணவர்களுக்காக ஸ்பெஷலாக இந்த ப்ரோக்ராம் வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்கீங்க. இதனால் நிறைய மாணவர்கள் நல்லா யூஸ் பண்ணி நல்லா மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த தருணத்தில் நிறைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா நல்ல அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குற எல்லா சப்ஜெக்ட்லையும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ்க்காக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கீங்க. இது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பற்றி சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஓகே சார், இப்போ ஆங்கிலம் அப்படின்னாப்பே இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கிலீஷ் தானே ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்படியே வந்துருச்சு. ஆனால் இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் ஈஸி, இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹை எண்டில் இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு மீடியமாக இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்த்தையும் எப்படி நீங்கள் கம்பைன் பண்ணி இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா இது அந்த இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம் சார். எவ்வளோ பெரிய ஒரு பிளேயர் விராட் கோலியாகவே இருந்தாலும் அவர் கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வருவார். ஸோ அவர் நான் 70-100 நாங்கள் ஸ்கோர் பண்ணிட்டேன், எனக்கு பேட்டிங்கெல்லாம் சர்வசாதாரணம்ன்ட்டு வரதில்லை. அந்த மாதிரி தான் இப்போ இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சிருந்தாலும் நம்ம வந்து எனக்கு இங்கிலீஷ் ஈஸி அப்படின்னு நினச்சா நம்ம ஒரு 90-95 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணும். அப்போ தான் அதில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஓகே சார். இப்போ பேசிக்காக இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது முதல்ல ஸ்கூலில் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறது, அவங்க நல்ல அவங்களுடைய ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் அதுதான் வந்து ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்டுக்காக தான் இங்கிலீஷ் வந்து ஏன்னா எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும்போது அந்த இங்கிலீஷ் வந்து அந்த இடத்துல தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி மார்க்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. நீங்கள் சொன்ன கேள்வி மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அதில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து புது சிலபஸ் இன்றைக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் 1 அண்ட் இங்கிலீஷ் 2 ரெண்டு பேப்பராக தான் இன்றைக்குமே மாணவர்கள் வந்து படித்து எழுதியிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர், அது லாஸ்ட் இயர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பேட்சில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம முதல்ல வந்து அந்த குவெஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஜஸ்ட் அவங்க டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி அந்த குவெஸ்டின் பேட்டர்ன் எப்படி வந்து அமைப்பு இருக்குது, அது வந்து எப்படி வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத மாணவர்கள் சொல்லலாம். இது 90 மார்க்ஸ், இது 90 மார்க்ஸ். அந்த 10 மார்க்ஸ் இன்டர்னல் அவங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் எப்படி பண்ணணும்ட்டு. இப்போது மாணவர்களே இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு 20 questions கேட்பாங்க. 1 மார்க் 20 × 1 20 மார்க்ஸ். அப்புறம் 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் ஈச் 7 எழுதணும். 2 மார்க்ஸ் 7 3 மார்க்ஸ் 7 5 மார்க்ஸ் 7 இதுதான் வந்து உங்களுடைய குவெஸ்டின் பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு 1 மார்க்கில் என்ன மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும் அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் இந்த ஆஃபேலி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருப்பீங்க. ஸோ 1 மார்க்கில் ஃபஸ்ட் 6 மார்க்ஸ், ஃபஸ்ட் 3 வந்து சினானிம்ஸ்க்கும் நெக்ஸ்ட் 3 வந்து ஆன்டனிம்ஸ். ஸோ சினானிம்ஸ்னா மீனிங்ஸும் ஆன்டனிம்ஸ்னா ஆப்போசிட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ குவெஸ்டின் நம்பர் 7-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராமர்லேருந்து கேட்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மாணவர்கள் வந்து எல்லா கொடுத்துருக்கிற அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொந்தமாக திங்க் பண்ணி எழுதணுன்ற கூட அவசியம் இல்லை. அவங்க ஒரு டைம் படிச்சிருந்தாலும் டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஏன்னா அது அந்த சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் முடிச்சக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம். ஓகே சார். ஸோ அதை வந்து அவங்களுக்கு படிச்சிருந்தாலே இந்த ஃபார்மேட்டில் இதுக்கு தான் இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு. ஸோ அந்த 14 மார்க்ஸ் வந்து கிராமர்லேருந்து கேட்கப்படும். அந்த 6 மார்க்ஸ் வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். ஸோ இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ஒரு வேர்டுக்கு ஆப்போசிட். இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய ப்ரோஸ் லெசனில் பின்னாடி இருக்கிற க்ளாசரி
கிளாசரி வந்து அந்த டெக்ஸ்ட் புக் பின்னாடி அந்த வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங் கொடுத்துருக்கும். ஸோ அந்த கிளாசரியை நீங்கள் டீட்டெயிலில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஏன்னா அதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அவங்க அது மனப்பாடு கூட பண்ண தேவையில்லை. ஓகே சார், அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது இது எங்கே படித்த மாதிரி இருக்குது, இதுக்கு ரிலேட்டடாக இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சென்டென்ஸை 2-3 டைம் நல்லா படித்தாலும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது வந்து 1 மார்க்கு உண்டான பேட்டர்ன். இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த இது வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னு, இது வந்து 2 பார்ட்டாக வந்து 2 மார்க்ஸ் நம்ம டிவைட் பண்ணலாம். டோட்டலி 10 க்வெஸ்சன்ஸ், ஃபர்ஸ்ட் 6 அண்ட் நெக்ஸ்ட் 4. இப்போ ஃபர்ஸ்ட் 6 எல்லாமே வந்து போயட்ரிலேருந்து கேட்கப்படும். ஒரு அவங்களுக்கு வந்து 6 போம்ஸ் இருக்குது, அந்த போம்ஸ்லேருந்து அப்படியே இது வந்து கேட்கப்படும். ஓகே சார், இப்போ 6 போம்ஸ் இருக்கிறதுனால 6 க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு போம்லேருந்தும் ஒவ்வொரு க்வெஸ்சன் வரும். இந்த க்வெஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரியும், அது வந்து அப்ரிசியேஷன் க்வெஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரிசியேஷன் க்வெஸ்டின்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ அந்த ஒரு 2 லைன்ஸ் வந்து அந்த போயம்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கும், அதுக்கு அந்த 2 க்வெஸ்டின் வந்து கேட்கப்படும். அந்த ஆன்சர் வந்து நீங்கள் அந்த லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே வந்து அதோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து இப்போ என்னென்னா, இப்போ எல்லா போயமும் உங்களுக்கு என்னென்ன சொல்லுது அப்படின்றத உங்கள் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ 6 போயம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் காஷிரோனா ட்ரீ அப்படின்னு படிக்கிறீங்கன்னா, அந்த காஷிரோனா ட்ரீன்றது எதை பற்றி சொல்லுது, இல்லை ஆல் த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ் அந்த போம் படிக்கும்போது அந்த போம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த 2 லைன்ஸ் வந்து எந்த போயம் வந்து எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அப்போது அந்த 2 லைன்ஸை நீங்கள் 2-3 டைம்ஸ் நல்லா படிக்கும்போது இது இந்த போயம்லேருந்து கேட்கப்படுது, அதனால் அந்த லைன்லேருந்து நல்லா படிக்கும்போது அந்த ஆன்சர் எழுதிடலாம். இதில் இன்னொன்று மாணவர்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கேட்கப்படும். இப்போ சர்ட்டன் லைன்ஸ்லாம் டீச்சர் வந்து உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் +2 லெவலில் உங்களுக்கு யூஸ்வலாக கேட்கப்படுற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா, சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், இது 3 தான் ஜென்ரலாக. உங்களுக்கு அலிட்ரேஷன் கேட்பாங்க. உங்களுக்கு அலிட்ரேஷன்னு என்னன்னு தெரியும். ஸோ கான்சோனன்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் வேர்டில் இருக்கிற கான்சோனன்ட் லெட்டர் ரிப்பீட்டட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அலிட்ரேஷன். ஸோ அந்த அலிட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அந்த லைனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அது நிறைய நீங்கள் 10th பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 6 க்வெஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் இந்த 2 மார்க்ஸில் போயம்லேருந்து கேட்பாங்க. அதில் வந்து ஈச் க்வெஸ்டினுக்கு 2 க்வெஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு போயம்லேருந்தும் ஒரு ஒன்று கேட்குறதுனால கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறாங்க. கொஞ்சம் ஹை ஸ்கோரர்ஸ்க்கு நல்லா எல்லா போயமையும் அதுவும் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு எப்படியாவது 4 மட்டும் எழுதணும்னா, ஏதாவது ஒரு 4 போயம்ஸில் மட்டும் தரோவாக இருந்துட்டால் கண்டிப்பாக அந்த 4 எழுதிடலாம். அந்த நெக்ஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராமர்லேருந்து கேட்கப்படுது. சரி, இது கிராமர்லேருந்து பார்த்தீங்கன்னா, டூ ஆஸ் டைரக்டட், அதாவது இது வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மாற்றி அமைக்கணும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னென்னா, ஸோ மாணவர் உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த பார்ட்டில் உங்களுக்கு வந்து சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் கேட்பாங்க, டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்பாங்க, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கண்டிஷனல் கிளாஸஸ், அது இல்லாமல் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இதெல்லாம் வந்து இந்த பார்ட்டில் வரும். இதில் 4 க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும். இதில் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது 3. ஸோ ஃபஸ்ட்டு 4, இதில் 3. ஸோ 7 க்வெஸ்டின்ஸ். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிராமர் பார்ட்டில் நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக கரெக்டாக எழுதணும். ஏன்னா ஒரு வேர்ட் தப்பானாலும் கிராமர்ன்றது மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். ஒரு வேர்டு, ஏன்னா கிராமர்ன்றது வந்து ப்ராப்பர் லாங்குவேஜ்ன்றது தான் கிராமர். ஸோ அதில் வந்து ஒரு வேர்டு வந்து தப்பாக எழுதிட்டாலும் அது வந்து அந்த நம்ம மார்க்ஸ் வந்து கிடைக்காது. அதனால் இந்த கிராமர் பார்ட்டை கரெக்டாக எழுதணும். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 4 எழுதணும், செகண்ட் பார்ட் 4 3 எழுதணும். இது வந்து 2 மார்க்ஸ் உண்டானது. அதே மாதிரி 3 மார்க்ஸ். இப்போ 3 மார்க்ஸ், 7 × 3 21 மார்க்ஸ். இதை வந்து 3 பார்ட்டாக வந்து கேட்குறாங்க. ஓகே சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து போயட்ரிலிருந்தோம், செகண்ட் 3 ப்ரோஸ்லேருந்தோம், கடைசி 4 வந்து அவங்க டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கிற ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் அதுலேருந்து கேட்பாங்க. ஓகே சார். இப்போது உங்கள் எல்லாருக்குமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட்னு என்னான்னு தெரியும். ஸோ இதில் 3 நீங்கள் 2 எழுதணும். இப்போ உங்களுக்கு இருக்கிறது 6 போம். 6 போம்க்கும் யார் போயட், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு இப்போ இது இப்போ இந்த க்வெஸ்சன் ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க். அப்போது நீங்கள் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ட்ஸில் போயமோட நேமும் போயட்டோட நேம் எழுதிட்டாலே 2 மார்க்ஸ் வரும். அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து 1 மார்க். அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த கொடுத்துருக்குற அந்த லைன்ஸ்லேயே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு 6 போயம், இப்போ ஃபஸ்ட் 1 வந்து ஃபஸ்ட் போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த காசில், த காசில்னு யார் எழுதியிருக்காங்கன்னா எட்வின் மொயர். செகண்ட் 1 ஆர் காஷுரானா ட்ரீ, யார் எழுதியிருக்காங்கன்னா டோரு தத்.
ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், யுலிசஸ், லார்ட் டென்னிசன், ஏ ஃபாதர் டு ஹிஸ் சன், கார்ல் ஆகஸ்ட் சான்ஸ்பர்க், இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், ராபர்ட் ப்ரௌனிங், இந்த மாதிரி ஆறு போயமும் அவங்களுடைய போயிட்டு தெரிஞ்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமானது கூட கிடையாது. இது ஆறு மனப்பாடு பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் என்னன்னா இந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்றதை மாணவர்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். அதனால இந்த போயமை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரிஜினல் டெக்ஸ்ட், இதாவது இந்த ஒர்க் புக்கு கைடு அதில் சம்மரி படிச்சிட்டேன் அப்படின்றது இல்லாமல் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். அப்போ அப்படி பண்ணும்போது தான் இந்த லைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் மூணுல ரெண்டு எழுதணும். அதே மாதிரி அடுத்தது ப்ரோஸ்லேருந்து மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ ப்ரோஸ் என்னென்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் இந்த லெசன் அதிலிருந்து கேட்கும்போது அதில் க்வெஸ்சன்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க, இது வந்து ரைட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் இன் 30 வேர்ட்ஸ். ஸோ 30 வேர்ட்ஸ்னால் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வேர்ட்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ்ன்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். அதனால் இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஒரு 3 சென்டென்சஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சில டைம் சில க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஒன் ஒரு சென்டென்ஸ்லேயே ஆன்சர் முடிஞ்சிடும். ஓ, நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற கூட ஈஸியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ 3 சென்டென்சஸ், இன்னொன்று என்னென்னா அது 3 மார்க்ஸாக இருக்கிறதுனால அவனும் அந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி தான் அந்த க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து 30 வேர்ட்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டில் தான் எழுதணும், ரொம்ப லாங் ஆன்சரும் எழுதக்கூடாது. இந்த 2 மார்க்ஸ் ப்ரோஸ் எழுதும்போது ரொம்ப சொந்தமாக ஆன்சர் எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம ஆன்சர் கீழேயே அந்த கீ வேர்ட்ஸ் இருக்கான்னு கேட்போம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆன்சர்னா அந்த டெக்ஸ்ட் புக்கில் அதுக்கு இருக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து இருக்கான்னு கேட்பாங்க. இது இந்த சம்மரி மாதிரியோ இல்லை எஸ்ஏ மாதிரியோ ஜென்ரலாக நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸில் எழுதுறது அது வந்து இந்த 2 மார்க் இந்த 3 மார்க்ஸில் மட்டும் அதை செய்யக்கூடாது. ஓகே சார். அந்த அதனால் அந்த டெக்ஸ்ட் புக்கில் 3 மார்க் க்வெஸ்சன் எல்லாம் மட்டும் கொஞ்சம் தரவு படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு போயட்ரியில் 3ல் 2 எழுதணும், ப்ரோஸில் 3ல் 2 எழுதணும். கடைசி நெக்ஸ்ட் 4 பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ரீடிங் ஸ்கில்லேருந்து கேட்க போகணும். இதில் மாணவர்களே நிறைய டைம் இந்த 11th நீங்கள் நிறைய இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் எழுதிருப்பீங்க. இப்போது டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் எ டீ, ஆர் ஹவு டு மேக் எ கிஃப்ட் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ், அது இல்லாமல் டைலாக் ரைட்டிங், ப்ராவர்ப்ஸ் வந்து கொடுப்பாங்க, 3 ப்ராவர்ப்ஸ். அதில் வந்து ஒன்று வந்து பிளாங்காக இருக்கும், அந்த வந்து ஆப்ஷன் வந்து 3 கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் நான் அதில் என்னன்றது இன்னொரு செகண்ட் ரவுண்ட் வரும்போது நான் அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த 4ல நீங்கள் 3 எழுதணும். ஸோ இதுதான் 3rd பார்ட். ஸோ போயிட்ரியில் 3ல் 2, ப்ரோஸில் 3ல் 2, 4 ஆயிடுது. இந்த காம்போசிஷன் அதாவது ரைட்டிங் ஸ்கில் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதுலேருந்து 4ல் 3 கேட்பாங்க. அப்போ இதுலேயும் 7 ஆயிடுது. ஸோ 7 × 3 = 21. ஸோ கடைசியில் ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க் க்வெஸ்சன், 7 கேட்பாங்க. இதில் வந்து சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்போ 10ல் அங்கே 7 எழுதிடுறாங்க. இங்கே எப்படி வருதுன்னா எய்தர் ஆர். ஓகே சார். இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸே இதே மாடல் தான். ஏன்னா உங்களுக்கு மாடல் மனப்பாடு பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஏன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தவிர மீதி எல்லா க்வெஸ்சன் பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 5 மார்க்ஸில் மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வில் பி ஆஸ்ட் ஃப்ரம் ப்ரோஸ் எய்தர் ஆர், செகண்ட் வில் பி ஆஸ்ட் ஃப்ரம் போயிட்ரி எய்தர் ஆர், ரெண்டு கேட்க போனால் அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதணும். தேர்ட் வந்து இட் வில் பி ஆஸ்ட் ஃப்ரம் சப்ளிமெண்ட்ரி, அது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதணும். இப்போ 4th ஆன்வர்ட்ஸ் யூஸ்வலாக 4th வந்து எய்தர் ரைட் த சம்மரி ஆர் நோட் மேக்கிங்னு கேட்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேராகிராஃப் ஆன்சர்ஸ் எழுதும்போது இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஒரு இங்கு தான் யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லேருந்து ப்ளூ அண்ட் பிளாக் யூஸ் பண்ணும்போது அந்த பேராகிராஃப் ஆன்சர் அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வேற ஒரு கலரில் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுவோம். இப்போ ஒரே கலரில் தான் எழுதுறோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சைஸபிளாகவும் எழுதணும், மீனிங்ஃபுல்லாகவும் எழுதணும். ஒரு 2 சைட்ஸாவது எழுதணும். அதுக்காக சைட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காகவும் எழுதக்கூடாது. சில இது சென்டென்சஸ் எல்லாம் கரெக்டாக எழுதணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால வந்து மாணவர்லேருந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு பதற்றத்தோடு எழுதவே தேவையில்லை. அது இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும், அதோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கவலையே பட தேவையில்லை. ஏதோ நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு அதாவது நல்ல ஆன்சர் கூட சில நேரத்தில் நம்ம நல்லா ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் ஹால் உட்காந்துருக்கும்போது மறந்த ஆன்சர்ஸ் கூட நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டாக்குறதுக்காக தான் அவங்க நம்ம எக்ஸாமினேஷன் இப்போ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க இன்னும் ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி 15 மினிட்ஸ் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு 2.5 ஹவர்ஸ் இருந்துச்சு லாஸ்ட் இயர்லாம், இப்போ 3 ஹவர்ஸ். அப்போ அவங்க என்னென்னு இன்னும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி எழுதலாம். ஸோ அந்த பேராகிராஃப் ஆன்சர் எழுதும்போது அட்லீஸ்ட் 2 சைட்ஸ், அதே மாதிரி நல்ல நீட் ஹேண்ட் ரைட்டிங். ஏன்னா இங்கிலீஷ்னு எடுக்கும்போது ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஒரு லாங்குவேஜ், எல்லா ஒரு சப்ஜெக்ட் மெஜாரிட்டி இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்தால் எல்லா மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் வந்து நல்ல பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகே. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும், அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது.
அந்த சில பேரை வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருப்பாங்க கிளாஸில், என்ன எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த பையன் நல்லா ஆன்சர் பண்ணுவானே அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேப்பரில் பார்க்கும்போது அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவங்களுடைய ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து அந்த ரிசல்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸு போய்ட்ரி. ஸோ போய்ட்ரியில் எழுதும்போது சில இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் வந்து நீங்கள் போய்ட்ரிலேருந்து எடுத்து கூட எழுதலாம். ஏன்னா சிலர் வந்து யோசிப்பாங்க, இப்போ சில போம்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கேன், அது வந்து எப்படி நான் வந்து அவ்வளோ எழுதணும் அப்படின்ட்டு. அதை வந்து எப்படின்னா ஒரு போய்ட்ரின்ற போது அப்ரிஷியேட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், சினிமாவில் இருக்கிற அந்த கதை எப்படி இருக்குன்னா அது வந்து அது சின்னதாக சொல்லுவோம், ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் அது எப்படின்னு சொல்லுவோம். ஆனால் படம் எப்படி இருந்துச்சுன்னு போது அவர் பிடிச்சிருந்தா எவ்வளோ நேரம் வர்ணிப்பார், அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த இது நல்லா இருந்துச்சுன்ட்டு அது ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார். அந்த மாதிரி தான் போய்ட்ரின்றத அப்ரிஷியேட் பண்ணும். அந்த போய்ட் வந்து எந்த இந்த ஒரு விஷயத்த என்னென்ன மாதிரி அழகாக காட்டியிருக்காரு, இந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு எழுதும்போது அந்த போய்ட்ரியை வந்து நம்ம ஒரு டூ சைட்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி ஏன்னா அவருக்கு போய்ட்டோட க்ரியேட்டிவிட்டி அங்கே இருக்குது. ஜென்ரலாகவே சொல்லுவாங்க இந்த போயம்ன்றது அவர் போய்ட் வந்து எதை நினச்சி எழுதியிருக்காருன்றது ஃபுல்லாக 100% யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு இதை நினைச்சதை எழுதிருக்காரு நம்ம சொல்லி கொடுப்போம், ஆனா மாணவர் படிக்கும் போதே அவருக்கு வந்து ஒரு புது விஷயம் கூட தெரியல. ஸோ போய்ட்ரினா இதுதான் ஒரு மீனிங்கு, இந்த சிந்தனையில் தான் சொன்னாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதே ஒரு இமேஜினேஷன், அவர் ஒரு கற்பனை ஏதாவது ஒன்று வந்து ஒரு அழகான விஷயத்தையும் இதை பார்த்து அதை வந்து அட்மயர் பண்றாரு, அதை வந்து எழுதுறாரு. அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபேக்ட் ப்ரோஸ்னா ஃபேக்ட் இதுதான், இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் 1947. ஓ அப்படியா, அது அப்படிதான், அது வந்து ஒரு ஃபேக்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் போய்ட்ரின்றது அப்படி இல்லை. ஸோ அதனால அவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகிறான், ஓகே சார் அந்த இந்த போய்ட் எப்படி அழகாக கட்டியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி போய்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஒரு காஷ்மீரனா ட்ரீன்றது வந்து அந்த ஒரு போய்ட் வந்து இங்கிலாண்டில் போய் பின்னாடி காலத்தில் போவாங்க, ஆனால் அவங்க வந்து அந்த சைல்டுஹுட் டேஸை அந்த மரம் வந்து அவர் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஞாபகப்படுத்தும். நாங்கள் இப்படி விளாண்டோம், இப்படி இருந்தோம், அட அந்த மரம், அந்த மரம் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ ஒரு ஃபீலிங்ஸ், அந்த நொஸ்டாலஜிக் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. நமக்கு என்றைக்குமே வந்து நம்மளுடைய அந்த கடந்த காலங்களில் வந்து சில நான் லிவிங் திங் வந்து நம்மளுக்கு ஒரு ஞாபகம், நம்மளுடைய சரௌண்டிங் எவ்வளவோ விஷயத்தையும் நம்மளை ஞாபகப்படுத்தும். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் எழுதியிருப்பார். ஸோ போய்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் அழகாக எழுதணும். சப்ளிமெண்ட்ரி, இப்போ வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே ப்ரோஸ் போய்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி மூணு பார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரியே அதில் கேட்கப்படுற ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து பேராகிராஃப். ஓகே சார், 6 சப்ளிமெண்ட்ரி இது படிப்பாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். அதுலேயும் இந்த சப்ளிமெண்ட்ரிக்கு அவங்க வந்து என்னென்னா அந்த ஸ்டோரியை எழுதணும், அதுலேயும் அந்த ஸ்டோரிக்கு ஹின்ஸ் வேறு கொடுத்துருப்பாங்க. ஓகே சார், ஸோ அதனால் ஒரு மாணவர் வந்து அந்த ஸ்டோரியை டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது கிளாஸில் வந்து கவனித்து ரிமெம்பர் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு வந்து ஓ இந்த ஸ்டோரியா அந்த ஹின்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஓ இது இது நடந்துச்சு இது அது அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 எழுதுறது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. அந்த 4th வந்து சம்மரி ஆர் நோட் மேக்கிங். ஸோ இதில் இந்த சம்மரிக்கு வந்து என்ன எழுதணும், எப்படி அந்த 5 marks கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு டைம் வேணால் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணும் சம்மரிக்கு, அடுத்தது ரஃப் டிராஃப்ட், அடுத்தது ஃபேர் டிராஃப்ட். நீங்கள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஒரிஜினல் பேசேஜ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப்டர் சம்மரைசிங் அப்படி எழுதினீங்கன்னா சில நேரத்தில் 5 out of 5 கொடுக்கறதுக்கு அந்த டீச்சர், ஏன்னா நம்ம ஒரு டீச்சர் வந்து பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சரி 5 சரி 4ன்ற மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், இப்போ ரஃப் டிராஃப்ட் ஃபஸ்ட் எழுதுவாங்க, ஃபேர் டிராஃப்ட் எழுதுவாங்க, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அது எழுதும்போது இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க அப்படிங்கும் போது 5 out of 5 வாங்கிடலாம். அதே மாதிரி இல்லை நான் நோட் மேக்கிங் தான் எழுதுறேன், ஆனால் ஜென்ரலாக என்னோட சஜஷன் வந்து நீங்கள் சம்மரியே எழுதிடலாம், ஏன்னா வந்து அதில் நீங்கள் மிஸ்டேக் ஆகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இப்போ நோட் மேக்கிங்னு அவங்க இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்கணும், அந்த டைட்டிலுக்கு ஒரு சப்டைட்டில், அந்த சப்டைட்டிலுக்கு இன்னொரு 3 subtitles கொடுக்கணும், அந்த 3 subtitles வந்து சில கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கை இந்த பேராகிராஃபை ரொம்ப டீட்டெயிலாக படித்து அதுலேருந்து நீங்கள் வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி எழுதணும். ஆனால் சம்மரின் போது ஒரு லாங் சென்டென்ஸை அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து எழுதினீங்கன்னா அந்த சம்மரி வந்து எழுதிடலாம். ஸோ இது வந்து 4th question 4th இது 4th. இப்போ 41, 42, 43 இது 44th question எழுது. இப்போ 45, 46, 47 இந்த 3 parts வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னன்னா ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச்னு கேட்கலாம். இப்போ என்னன்னா ஒரு இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் எழுதணும், உன்னுடைய பயோடேட்டாவை எழுது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ அது வந்து 5 mark question. இப்போ பயோடேட்டானா அதாவது 5 marks இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 10 information கொடுக்கணும். ஓகே சார். இப்போ நேம், ஃபாதர்ஸ் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த்,
ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் பத்து உங்களை பற்றி ஒரு பத்து இன்ஃபர்மேஷன், என்ன இமெயில் ஐடி, இப்போ இந்த டெக்னாலஜி வேர்ல்டு இன்னும் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு நீங்கள் இதில் இது ஒரு டெஸ்டிமோனி மாதிரி, அதாவது உண்மை தன்மைன்ற மாதிரி நம்ம இந்த ஒரு வேர்டை எழுதணும். அந்த இதில் த அபவ் மென்ஷன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், டிக்ளரேஷன் கீழே எழுதணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஒரு வேர்டை எழுதணும். ஏன்னா இவங்க நாளைக்கு அவங்க அந்த ஜாப் இதெல்லாம் போகும்போது இப்போதுலேருந்து அதெல்லாம் கற்றுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து பயோடேட்டா எழுதுறது. இந்த சில நேரத்தில் என்னன்னா ரைட் அ லெட்டர் டு அன் எடிட்டர், ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு ஏதாவது ஒரு உன்னுடைய லொக்காலிட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது நீ ஏதாவது ஒரு ஒரு ஆர்டிக்கிள் ஏதாவது எழுதி நீ அனுப்பியிருந்தேன் அது வந்து எப்படி எழுதணும், அது வந்து அந்த அஃபீஷியல் லெட்டர் ஃபார்மேட், அது டீச்சர்ஸ் வந்து ஒரு காம்போசிஷனை கூட எழுதி கொடுத்துருப்பாங்க, அது ஒரு அந்த லீவ் லெட்டர் ஃபார்மேட் கூட அவங்க மைண்டில் வச்சா கூட அப்படி எழுதிடலாம். ஃப்ரம் டு சல்யூட்டேஷன் சார், சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த லெட்டர், சப்ஸ்கிரிப்ஷன், இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, நேம் மட்டும் எழுதக்கூடாது, அது என்ன எல்லாம் வருஷம் வருஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். எக்ஸ் 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 அது போட்டணும். கடைசியில் அட்ரஸ் அந்த என்வலப் இதை போட்டிங்கன்னா, ஸோ இது வந்து இந்த 45 வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஸோ 45, ஸோ 46 அண்ட் 47 பார்த்தீங்கன்னா எய்தர் எரர் ஸ்பாட்டிங்னு கேட்பாங்க. எரர் ஸ்பாட்டிங்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸில் என்ன எரர்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாகவே இங்கே எரராக இருக்க போகிறது வந்து அந்த வேர்ப் தான் வந்து எரராக இருக்கும் ஜென்ரலாக. மேக்ஸிமம் வந்து இந்த டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து அவ்வளோ எரர்ஸ் காட்ட மாட்டாங்க. அந்த வேர்பில் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேர்புக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட், அது வந்து கான்கர்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சில இதில் வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ வெர்பல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் வரணும் இந்த மாதிரி சில இது இருக்கும், இல்லாட்டி சில இதுக்கு கன்ஜங்ஷன் வந்து முன்னாடியும் இருக்கும் நடுவுலையும் இருக்கும், அதாவது நடுவில் இருந்தால் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ், முன்னாடி இருந்தால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ ரெண்டுலேயும் இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் வரும். இல்லை எரர் ஸ்பாட்டிங் இல்லை நான் வேணும்னு எழுதுறேன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எரர் ஸ்பாட்டிங்க்கு என்ன ஆப்ஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குவாசி மாடல்ஸ், ஹோமோஃபோன்ஸ் அண்ட் மாடல் வேர்ப், இது வந்து அதுக்கு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஹோமோஃபோன்ஸ்ன்னா, ஸோ மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், வேர்ட்ஸ் விச் ஆர் த சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் இன் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங், இது வந்து ஹோமோஃபோன்ஸ், அந்த சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரே டூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், எந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வரும் எந்த இது வந்து செகண்டுக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாசி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ், அது வந்து இங்கிலீஷில் எவ்வளோ செமி மாடல்ஸ் இருக்குன்னா 4. வாட் ஆர் தே? நீட் டு, ஆர் டு, டேர் டு, யூஸ் டு. ஸோ இது நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாசி மாடல்ஸ், ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செமி மாடல்ஸ். ஸோ இந்த நாலு வந்து இதில் எது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதுன்னு எழுதணும். இல்லைனா மாடல் வேர்ப்ஸ் கேட்பாங்க. மாடல் வேர்ப்ஸ் தேர் ஆர் 9 மாடல் வேர்ப்ஸ், வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே, மைட், மஸ்ட், இந்த 9ல அது வந்து இது ஃபில் ஆகும். இதுதான் வந்து மோஸ்ட் பாசிபிள் 46th குவெஸ்டின். 47th லாஸ்ட் குவெஸ்டின் பார்த்தீங்கன்னா எய்தர் ப்ரோஸ் காம்ப்ரஹென்ஷன், இப்போ ஒரு ப்ரோஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 குவெஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த குவெஸ்டின் உண்டான ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன அந்த பேராகிராஃபை தரவோ படிச்சுட்டா அந்த ஆன்சர் வந்து நீங்கள் எடுத்து எழுதணும். திஸ் இஸ் ப்ரோஸ் காம்ப்ரஹென்ஷன் ஆர் போய்ட்ரி காம்ப்ரஹென்ஷன், இல்லாட்டி ஒரு போவமை கொடுத்துருவாங்க அதுக்கு 5 குவெஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதோட ஆன்சர் அதில் இருக்கும். இது ரெண்டு இல்லாமல் இன்னொன்று இந்த செமான்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், அதாவது எந்த ஃபீல்டில் இது வருது. இப்போ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு கடைசி அந்த பிராக்கெட்டுக்குள்ளே கம்ப்யூட்டர்னு இருந்தால் அது கம்ப்யூட்டர் தான் ஆப்ஷன். இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அதில் எழுதி கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் அக்ரிகல்ச்சர்னு இருந்தால் அதுதான் ஆப்ஷன், அந்த ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் 5 மார்க்ஸ்க்கு உண்டான வந்து கேட்கப்படுற குவெஸ்டின். ஸோ இப்போ நம்ம இது பார்த்தது என்ன, ஓவராலாக இந்த 90 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் 1 மார்க் 20, 2 மார்க்ஸ் 14, 3 மார்க்ஸ் 21, 5 மார்க்ஸ் 35, இது வந்து டோட்டலி 90. ஸோ இந்த 90 மார்க்ஸ் வந்து எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் குவெஸ்டின் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி குவெஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுதுன்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு குவெஸ்டின் பேட்டர்ன் பேஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே சார். சார் தொடர்ந்து பேசும்போது சின்ன பிரேக் அப்புறம் நிகழ்ச்சி தரலாங்க சார். இந்த நிகழ்ச்சி வழங்குபவர்கள் டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் மற்றும் ஐவிஎஸ் ரீச் அகாடமி ஊட்டி இணைந்து வழங்கும் வெற்றி நம்மோடு. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். உங்ககிட்ட நீ கோச்சிங்க்கு பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா? கோட்டால இருந்து லேட்டஸ்ட் புக் மெட்டீரியல்ஸ் தர முடியுமா? நீட் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தர முடியுமா?
நாங்க கேட்டதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? Experience faculty, latest book materials, simple techniques, number one institute with 40 branches, experienced faculty from all over India, proven methodology and best materials from Kota, unlimited tests and support through the Reach app. இனி நம்ம குழந்தையோட ரீச்க்கு ரீச் அகாடமி தான் பெஸ்ட். ரீச் அகாடமி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், ஐவிஎஸ் ரீச் அகாடமி ஊட்டி இணைந்து வழங்கும் வெற்றி நம்மோடு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரு சரவணச்சந்தர் பிரிக்ஸ் மெமோரியல் ஸ்கூல் ஊட்டி ஆங்கில ஆசிரியர் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருந்தது, எப்படி அந்த ஓவரால் அந்த 90 மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் அந்த கொஸ்டின் பேட்டர்ன்லாம் நிறைய டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் அப்படி ரீகால் பண்ணுறப்போ இந்த கொஸ்டின்ஸ் இந்த வந்து ஃபார்மெட்டில் எழுதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ராகம் தொலைக்காட்சி மற்றும் ஒமேகா ஈவென்ட்ஸ் அர்த்தம் மாபெரும் எஜுகேஷன் எக்ஸ்போ March 28th and 29th ஊட்டியில் ஒமேகா ஈவெண்ட்ஸ் அண்ட் ராகம் டிவி நடத்தக்கூடிய அந்த ஒமேகா இந்த எஜுகேஷன் எக்ஸ்போவில் நீங்கள் கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் சார்ந்தவர்களாக வராங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய விளக்கங்கள் கொடுத்த திரு சரவணன் சந்திர அவர்கள் இன்னும் அந்த 1 மார்க்ஸு 2 மார்க்ஸு அதேமாதிரி 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸாம்பிளோடு சொல்ல போகிறாங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சி இந்த லைவ் ஷோ முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் இதே நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ரீகால் பண்ணிவிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். சார் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குவஸ்டின் பேப்பர் ஸ்ட்ரக்சர், அதில் வந்து மாணவர்கள் வந்து எப்படி வந்து மைண்டில் செட் பண்ணி, ஏன்னா நம்ம முன்னாடி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த குவஸ்டின் பேட்டர்னு இந்த 5 மார்க்ஸ் இவ்வளோ இருக்குது, 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இவ்வளோ இருக்கும்போது எந்த ஒரு பார்ட்டுக்கு வந்து நம்ம டைம் வந்து ரொம்ப செலவு பண்ணணும் ஸோ அப்படின்ற ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து இந்த ப்ரோஸ் போய்ட்ரி நான்டிட் இந்த சப்ளிமெண்ட்ரி இதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ ஓவரால் 90 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து 5 மார்க்ஸ் மட்டும் தான் கேட்கப்படுது. ஓகே சார். அப்போ அதில் கூட ஹின்ஸ் கூட கொடுக்கப்படுது. அதனால் அந்த ஸ்டோரியை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா போதும். அது வந்து என்ன மீதி எல்லாம் வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில் நம்ம எப்படி எழுதுறோமோ அதில் தான் இருக்குது. இப்போ போய்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 19 மார்க்ஸ் கேட்கப்படும். ஸோ போய்ட்ரியால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும். ப்ரோஸில் வந்து ஒரு 11 மார்க்ஸ், 11 மார்க்ஸ்னால் ஒரு பேராகிராஃபும் 2-3 மார்க்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரோஸ் லெசன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ் லெசன் ஏதாவது படிக்க சொன்னாங்கன்னா இங்கிலீஷில் டக்குன்னு அந்த ப்ரோஸ் லெசன் தான் எடுப்பாங்க.
ஆனால் அவங்க அதெல்லாத்தையும் தவிர்த்து கிராமரில் மட்டும் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேட்கப்படுது, மீதி வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில்ல இப்போது 19 ஃப்ரம் போய்ட்ரி, 11 ஃப்ரம் ப்ரோஸ்னா 30, 20 ஃப்ரம் கிராமர்னா 50, 5 மார்க்ஸ் இன் சப்ளிமெண்ட்ரி 55. ஸோ அப்படிங்கும்போது அந்த 35 மார்க்ஸ் வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில்ல தான் இருக்குது. ஓகே சார். ஸோ சாதாரணமாக சில இப்போ நம்ம தமிழ் மீடியம் மொழி தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி அந்த 35 மார்க்ஸ் வந்து ரைட்டிங் ஸ்கில். ஸோ ரைட்டிங் ஸ்கில் என்னும் போது அந்த ஆன்சரே பார்த்தீங்கன்னா குவஸ்டின் பேப்பரில் தான் இருக்கும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறது தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த 90ல 25 வாங்கினா வந்து மினிமம் பாஸ். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமானதை பின்னாடி இது தள்ளி இந்த 35 மார்க்ஸ் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில். இதை வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து ஐடியாஸ் டெக்னிக் தான், இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட இப்போ வந்து சம்மரி ரைட்டிங்னு கேட்குறாங்க, அதில் படிக்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த சம்மரின்றது என்ன, அந்த பேசேஜை சுருக்கணும், மினிமைஸ் பண்ணணும், அதை ரஃப் டிராஃப்டாகவும் ஃபேர் டிராஃப்டாகவும் எழுதணும். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட்டால் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்வெஸ்சன் பேப்பர் பார்த்து தான் எழுதுறாங்க. இன்னொன்று காம்ப்ரஹென்ஷன் குவெஸ்டின்னு கேட்குறாங்க. காம்ப்ரஹென்ஷன் என்னென்ன எவ்வளோ புரிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரஹென்ஷன். அப்போது அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கு, அந்த பேராகிராஃப் கீழே 5 குவெஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது அதை வந்து அப்படியே லைன் போட்டு இந்த ஒரு குவெஸ்டின், ஏன்னா அந்த கீவேர்டு இருக்கும் இந்த குவெஸ்டினுக்கான ஆன்சர் அப்படியே அந்த ப்ராக்கெட் போட்டு அதை அப்படியே எழுதிட்டோன்னா, அதாவது எனக்கு இங்கிலீஷே நல்லா வராதுன்னு நினைக்கிற மாணவர்கள் கூட இந்த 35 மார்க்ஸ் இதில் மினிமம் வந்து 25 இதுலேயே வாங்கிடலாம். ஸோ பாஸ் பண்ணுறது இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறது இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருந்தாலும் அது ஒரு டிஃபிகல்ட்டியே கிடையாது. ஓகே சார். அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து இப்போல்லாம் முன்னாடி இருந்த சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் எஸ்ஏஸ் எல்லாம் எழுதணும். ஒரு 10 மார்க் குவெஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு எஸ்ஏ டைப் குவெஸ்டின்ஸ்னால் ஒரு 3 pages, 4 pages இன்ட்ரடக்ஷன் சப் டைட்டில்ஸ் அதெல்லாம் கொடுத்து எழுதணும். இப்போ அந்த ஒரு பேட்டர்னே கிடையாது, ஒன்லி பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபில் ஒரு போய்ட்ரி ப்ரோஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து செலக்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ மீதி வந்து இப்போ ஹை ஸ்கோரஸ் இவங்களுக்கு என்னென்னா நிறைய 95 இதெல்லாம் வந்து வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ் வந்து ஈஸி, நான் எப்படி இது எழுதிடுறேன், மற்ற சப்ஜெக்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் என்னென்னா நம்மளுடைய ப்ளஸ் டூவில் ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம லைஃப்பை மாற்றும். இப்போ நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷ் கூட உங்களுக்கு மேஜராக எடுத்து அதில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கூட உங்கள் லைஃப்பில் அமையலாம். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டையும் நம்ம வந்து லைட்டாக எடுக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே 50-50% இருக்கிறத தாண்டி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 100% நம்ம வளரணும். எல்லாத்துலேயுமே அறக்குறையாக தெரிகிறது வந்து நம்மளை வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணாது. ஸோ அப்போது சில நேரத்தில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே, அதாவது நம்ம இந்த எக்ஸாமுக்காக பார்க்கும்போது என்றைக்குமே கொஞ்சம் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி சில இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிஃப்ட் என்னென்னா சில நேரத்தில் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறைய கொடுத்துருப்பார். ஸோ அது வந்து ஒரு கிஃப்ட். ஸோ நம்மளுக்கு வந்து எது நல்லா வருதோ அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக இந்த ஹை ஸ்கோரர்ஸ்க்கும் ஜென்ரல் எல்லாத்துக்குமே இந்த 1 மார்க்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் சில எக்ஸாம்பிளோட கேட்கலாம். இப்போ 1 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சார், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் கூட சார் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ 1st 3 வந்து சினானிம்ஸ், 2nd 3. ஸோ 21 மார்க்ஸில் 1st 3 வந்து சினானிம்ஸ், next 3 வந்து ஆன்டனிம்ஸ். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ப்ரோஸ் க்ளாசரி, ஆஃப்டர் த ப்ரோஸ் லெசன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, க்ளாசரி அந்த வேர்டு வித் மீனிங். அதை வந்து நீங்கள் மனப்பாடு கூட பண்ண தேவையில்லை, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். இந்த சினானிம்ஸ்க்கும் ஆன்டனிம்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் அந்த சென்டென்ஸ் படிக்கும்போதே இந்த வேர்டு எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு கண்டிப்பாக அந்த நாலேஜ் வந்து ஒரு ப்ளஸ் 2 ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து சூஸ் பண்ணி எழுதிடலாம். இது வந்து ப்ரோஸ் அண்ட் சாரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இப்போ 7 20 வரைக்கும் கேட்கப்படுற க்வெஸ்சன்ஸ், அதாவது நிறைய க்வெஸ்சன்ஸ், அதாவது ஒரு 18 மேலே டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேன் பி ஆஸ்ட். ஆனால் வந்து உங்களுக்கு 14 தான் கேட்கப்படும். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 1st 4th க்வெஸ்சன் என்ன இருக்கலாம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு கேட்கலாம். இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பேட்டர்னில் நவுன் ப்ளஸ் நவுன்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி நவுன் ப்ளஸ் வேர்ப், நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ், வேர்ப் ப்ளஸ் நவுன், இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் நவுன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவுன் ப்ளஸ் நவுன்னா ஒரு வேர்ட் நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட் ரூம், இப்போ பெட்ன்றதும் நவுனு, ரூம்ன்றதும் நவுனு. இப்போ நவுன் ப்ளஸ் வேர்ப் கேட் வாக், நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ஹார்ம் லெஸ், வேர்ப் ப்ளஸ் நவுன் பாத்ரூம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக்கில் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ காம்பவுண்ட் வேர்டுன்றது இந்த மாதிரி டைப்பில் கேட்க போகணும், இது எழுதணும். ஸோ இந்த எல்லா பேட்டர்னுக்கும் ஒவ்வொன்று வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா பாசிபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ன்றது யூ ஆட் சம்திங் பிஃபோர் த ரூட் வேர்ட், சஃபிக்ஸ்ன்றது யூ ஆட் சம்திங் ஆஃப்டர் த ரூட் வேர்ட். ஸோ ஃபார் ப்ரிஃபிக்ஸ்னா இப்போ ஃபால், ஐஸ் ஃபால், நைஃப் எட்ஜ், ஸ்லீப்பிங் பேக்ஸ்,
ப்ரோஆக்டிவ். ஸோ ஆக்டிவ், ஆக்டிவோடைய ஆக்டிவ் வந்து ரூட் வேர்டு, அதுக்கு ப்ரோ வந்து ப்ரீஃபிக்ஸ். மிஸ் சீஃப், சீஃப் வந்து ரூட் வேர்டு, மிஸ் வந்து ப்ரீஃபிக்ஸ். செலிப்ரேஷன், இப்போ செலிப்ரேட் வந்து ரூட் வேர்டு, பின்னாடி வர்றதுனால அது சஃபிக்ஸ். ஓனர்ஷிப், ஓனர்ன்றது ரூட் வேர்டு, ஷிப்ன்றது வந்து சஃபிக்ஸ். இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ். இதை நிறைய வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு, அது நிறைய முடிஞ்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் RAW, ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இல்லை IELTS, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இது மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக சில அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ அப்ரிவேஷனுக்கும் அக்ரோனிமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அப்ரிவேஷன் வந்து அது வந்து நம்ம லெட்டராக, சிங்கிள் லெட்டராக சொல்கிறது தானா அது அப்ரிவேஷன். அதை வேர்டாக படிச்சிட்டோம்னா அது வந்து அக்ரோனிம். இப்போது SAARCன்னு நம்ம சொல்கிறதுல சார்க் சொல்கிறோம். ஸோ சார்க்குன்னு நம்ம அப்படி வேர்டை சொல்கிறதுனால அது வந்து அக்ரோனிம் ஆயிடுது. இப்போது ஆல் இண்டியா ரெடியோ AIR சொன்னால் அது வந்து அப்ரிவேஷன். அது வந்து வேர்டை சொல்லிட்டா அது வந்து அக்ரோனிம். நெக்ஸ்ட் கிளிப்டு வேர்ட். கிளிப்டு வேர்டு வந்து இந்த +2 சிலபஸில் வந்து கொடுக்கலனாலும் 11th ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்குது. ஸோ இப்போ கிளிப்டு வேர்டுன்னா இந்த லாங் வேர்டை வந்து கிளிப் பண்ணும், ஷார்ட் இது பண்ணும். இப்போ பெராம்புலேட்டர் அப்படின்னா பிராம், டிமார்க்கேட்ன்றது தான் மார்க், அது வந்து நம்ம கிளிப் பண்ணிட்டா மார்க். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் பாசிபிள் குவெஸ்டின். இதெல்லாம் இது எல்லாத்துலேயுமே ஒரு 18 இருக்குது. இந்த 18ல 14 வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு 5th ஒன் சொல்லிட்டு இருக்கேன், டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அதோடைய டெஃபினேஷன் என்ன? இப்போது அப்பாலஜின்னு கொடுத்துருவாங்க. அப்பாலஜி அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். அப்பாலஜின்னு என்ன? ஏன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரெக்ரெட், நம்ம ஒரு வந்து தப்பை வந்து உணர்ந்து சொல்கிறது. ஸோ அப்பாலஜி. எட்டிமாலஜி இந்த மாதிரி கொடுத்துருப்போம். எட்டிமாலஜி, ஸ்டடி அபவுட் ஆரிஜின் ஆஃப் எ வேர்ட். இது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, இந்த டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். தொடர்ந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னால் வேர்ப் வித் அ ஃப்ரேஸ். இப்போது ஃப்ரேஸ்னா விச் கிவ்ஸ் இன்கம்ப்ளீட் மீனிங் அண்ட் இட் ஹேஸ் மோர் தென் ஒன் வேர்ட். இப்போது கட் ஆஃப், இதில் கட்ன்றது ஆக்ஷன் வேர்ப், ஆஃப் அது கூட சேர்ந்து ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வர்றதுனால அது வந்து ஃப்ரேசல் வேர்ப் ஆயிடுது. அப்போது அந்த ஃப்ரேசல் வேர்ப் கட் ஆஃப்னு கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான மீனிங். இப்போ நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்களாக ஆன்சர் தேடவும் தேவையில்லை. அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பர்லேயே இருக்குது. இப்போது கட் ஆஃப் அதில் மீனிங் கொடுத்துருக்கும், கட் ஆஃப்னா டு டிஸ்கண்டினியூ, அது அந்த ஆப்ஷனில் இருக்கும். டேக் ஆஃப், டேக் ஆஃப் அதோடைய ஆன்சர் வந்து டு டிபார்ட், இந்த ஆன்சரை வந்து அந்த ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் பாசிபிள் க்வெஸ்சன், அதாவது ஒரு 7th ஒன் என்ன சொல்லுறேன்னா இடியம்ஸ். ஸோ இடியம்ஸ்னால் எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறது, இட்ஸ் சம்திங் லைக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போது பால் இன் யுவர் கோர்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அப்படின்னு என்னென்னா அப் டு யூ டு மேக் டெசிஷன்ஸ். இப்போ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இப்போ நீ தான் முடிவெடுக்க வேண்டியது. ஸோ சாதாரணமாக நீ என்ன முடிவெடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறத இந்த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்னு ரொம்ப அழகாக சொல்கிறது. இதுதான் இடியம்ஸ். ஸோ அந்த இடியம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்ன மீனிங் சொல்லுது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூசபிள்ஸ். இப்போ கன்ஃபியூசபிள்ஸ்னால் என்னென்னா இந்த ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ். இதில் ஹோமோஃபோன்ஸ்னால் சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். அது வந்து இப்போ இப்போ கான்ஷைன்ஸ், கான்ஷியஸ், CONSCIN. கான்ஷைன்ஸ் என்னும் போது மனசாட்சி, கான்ஷியஸ் அதுவும் போது நம்மளுடைய எந்த அலர்ட்டாக இருக்கும், ஆனால் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஹோமோகிராஃப்ஸ்னால் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மீனிங்கும் சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கன்ஃபியூசபிள்ஸ். ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் மேட்ச் பண்ணு, இது வந்து கேட்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 9th, ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஒரு ஃபாரின் வேர்டு கொடுப்பாங்க, அது வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு. இப்போ ஒரு என்ன நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து வேறு லாங்குவேஜஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்கு, ஆனால் அது வந்து என்னென்னா அது இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து அதை தக்க வச்சிருது பின்னாடி, ஏன்னா அதோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி இருக்குது. நிறைய வந்து வைட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு சொல்ல எல்லா இடத்துலையும் பேசுகிறதுனால சில வார்த்தை வந்து நம்ம வந்து இப்போ சைனீஸில் இருக்கிற வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியற வாய்ப்பே இல்லை, ஆனால் அந்த சைனீஸ் வேர்டை வந்து ஒரு இங்கிலீஷ் மேன் யூஸ் பண்ணும்போது அது இங்கிலீஷ் ஆயிருது, நம்மளுக்கும் ரீச் ஆயிருது. ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ சர்டன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி, என் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி அப்படின்னா அது என்ன மீனிங்னு, ஆஸ் அ ஃபேமிலி. ஸோ இது வந்து பாரோட் வேர்டு, இதை நம்ம அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஆஸ் அ ஃபேமிலி. வைவோவோக், வைவோவோக் ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கப்படும். சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ்னால் ஒரு பொலைட் ஆல்டர்னேட்டிவ்.
சில வேர்டு வந்து நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஆர்ஷாக இருக்கும், சில அதை வந்து நம்ம கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப், வாட் இஸ் யுவர் மதர் டூயிங், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஹோம் மேக்கர்னு சொல்லும்போது வீடை கட்டுறாங்க, அது ஒரு பொலைட்டாக நல்லா அவங்களுக்கு கௌரவிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டெத், ஃபைனலி மெட் வித் டெத்துங்கும் போது அது என்னமோ நம்மளுக்கு கேட்குறதுக்கே சும்மா இருக்கும், ஈஸ் இன் எ பிக் ஸ்லீப், லாங் ஸ்லீப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொலைட்டாக இது இருக்குது. இப்போ சில இடத்துல பாத்ரூம்னு சொல்கிறது கூட கூச்சமாக இருக்கும், அவங்களுக்கு கோ டு த ரெஸ்ட் ரூம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இந்த ரெஸ்ட் ரூம் சொல்லும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கேட்பாங்க, பாத்ரூம் டாய்லெட்டுங்க போது கொஞ்சம் ஹெசிடேஷன். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டு, அந்த பொலைட் இதுதான் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் இதில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மாடல் வேர்ப்ஸ் இன் செமி மாடல், அது ஏற்கனவே நம்ம முன்னாடி இதுலேயே சொல்லியிருந்தோம். ஸோ மாடல் வேர்ப்ஸ் வந்து 9, வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட் மஸ்ட். குவாசி மாடல்ஸ்ன்றது 4, நீட் டு, ஆர் டு, டேர் டு, யூஸ் டு, இது 4. ஸோ இதில் வந்து எது வந்து அந்த ஒரு பிளாங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் எது ஃபில் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது தாண்டி நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷன், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ப்ரிபோசிஷன் வந்து எது கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரிபோசிஷன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் டைரெக்ட் பண்ணுறது. இப்போ த புக் இஸ் ஆன் த டேபிள், த புக் இஸ் அண்டர் த டேபிள். ஸோ அந்த ஆன், அண்டர், ஐ மீட் யூ அட் 6 o'clock. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் வந்து ப்ரிபோசிஷன். ஓகே சார், ஓகே. அது அடுத்தது குவெஸ்டின் டாக்ஸ். குவெஸ்டின் டாக்ஸ் நம்ம ஏதாவது சொல்லும்போது நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே இல்லையா, அந்த இல்லையான்னு கேட்கறது அதுதான் டேக். அது வந்து நம்மளுக்கு ஏன் கேட்கறேன்னா அது ஒரு அஷூரன்ஸ், சொல்றது கரெக்ட் தானே, கரெக்ட். அப்போ அவங்க ஆமா எல்லாத்தையும் சொல்லிட்டு புரிஞ்சா, அது வந்து கேட்கறோம், அது வந்து ஒரு கேரண்டி. ஸோ அது வந்து இப்போ வி செல்டம் ஸ்பீக் டு அவர் நெய்பர்ஸ், வி செல்டம் நம்ம வேற ஏதாவது நெய்பர்ஸ் கிட்ட பேசுறோம், டூ வி பேசுமா, அந்த மாதிரி. ஸோ அந்த டேக் வந்து கரெக்டாக எழுதணும். ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங், ஆரண்ட் ஐ. இப்போ இதில் ஒன்னே ஒன்று வாட்ச் பண்ணும், மீது எல்லாமே இப்போ செல்டம், வி செல்டம் ஸ்பீக்னு சொல்லும்போது டூ வின்னு கேட்டேன், ஆனால் ஐ வரும்போது ஜென்ரலாகவே ஐ கடத்த வர்ற வேர்ப் வந்து ஆம். இப்போ ஐ ஆம் அ மேன் சொல்லணும், ஐ ஆர் அம்னு தப்பு, ஆனால் இந்த டேக்ல வரும்போது மட்டும் ஆமன்ட் ஐன்னு கேட்கக்கூடாது, ஆரண்ட் ஐ. அது வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து அந்த ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐன்னு வரும்போது கண்டிப்பாக ஆரண்ட் ஐ ஆர் ஐன்ட் ஐ, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் ஆரண்ட் ஐ. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலபிஃபிகேஷன். இப்போ சிலபிஃபிகேஷன், இப்போ ஒரு வேர்டு சொல்லும்போதே நம்ம மொத்தமாக சொல்கிறது இல்லை, இப்போ வந்து அந்த ப்ரொனவுன்சேஷனே சின்ன 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 ஃபோனியம்ஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன சிம்பிளெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வேர்டு ஆகுது. அப்போ அந்த சிலபிள்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதில் எவ்வளோ சிலபிள்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபியர் அப்படின்னு ஒரே சவுண்டு தான் முடிஞ்சிருது, அது வந்து மோனோ. ரெண்டு இருந்துச்சுன்னா டை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோடெக்ட், ப்ரோடெக்ட், ரெண்டு சவுண்ட் வருது, அப்போ இது வந்து டை சிலபிக். நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு ட்ரை சிலபிக் வந்து ஃபியூனரல், ஃபியூனர் கொஞ்சம் ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூனரல், மூணு சிலபிள்ஸ் வருது. ஒரு சவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூனரல் அப்படின்னு சொல்ல முடியும், ஃபியூனரல் அப்படிங்கிற ஒரு ட்ரை சிலபில் வந்துடுது. டெட்ரா 4, பர்டிகுலர், பர்டிகுலர், அது வந்து 4 வந்துடுது, டெட்ரா சிலபில். நெக்ஸ்ட் வந்து பென்டா, பென்டானா 5, அவல்யூஷன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அது பிரிட்டிஷ் இங்கிலீஷா மாத்தணும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பானட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா உண்டான அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு வந்து ஹூட், இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ், அதனால கேட்க போடலான்னு இருக்க சொல்றது. பானட்னா ஹூட், பேவ்மெண்ட் அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேவ்மெண்ட், அது அந்த ஃபுட்பாத் சொல்லுவோம். அதே மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்னா சைட் வாக், சைட் வாக். ஓகே, ஸோ அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம், ஆமாம், போலீஸ் காப், டாக்ஸி, கேப், கேப் அந்த மாதிரி. ஸோ அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம் வந்து அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்கு. ஸோ அதுலேயும் கேட்பாங்க, ஏன்னா இந்த புது சிலபஸ்லேருந்து ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக்குன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, சில இது இது ரிலேட்டடாக நம்மளுக்கு புதுசாக கூட தெரிஞ்சுக்கணும், நிறைய நம்ம டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் நிறைய கவனிக்கணும், நம்ம அதெல்லாம் கேட்கணும். அதே மாதிரி இன்னொரு மூணு மட்டும் இருக்குது இதில், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலரை கொடுத்துருப்பாங்க, அது ப்ளூரலாக மாற்றணும், அதுக்கும் 4 ஆப்ஷன். ஓகே சார், நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்ல வேண்டியது இருக்கு, ஏன்னா இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும்போது. இப்போ டேட்டம், டேட்டா, இது வந்து ப்ளூரல். இதெல்லாம் என்னன்னா, இப்போ நார்மலாக எஸ் போடுற ப்ளூரல் வந்து உங்களுக்கு ஈஸி. ஓகே, இதில் இந்த டேட்டம் வரும்போது டேட்டா, மீடியம், மீடியா, அலுமினஸ், அலுமினை, இந்த மாதிரி. இதெல்லாம் ஏன் வந்து இதெல்லாம் வந்து லாட்டின் வேர்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, சில இதில் லாட்டின் வேர்ட்ஸ்னா ஐ போடணும், க்ரீக் வேர்டுனா அதுக்குன்ற ஒரு ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்னா ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட், வேர்ப்,
ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அர்ஜென்ட், இந்த மாதிரி ஃபைவ் காம்போனன்ட்ஸ் தான் ஒரு சென்டென்ஸில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட், வேர்ப், அது ஆப்ஜெக்டா என்னன்ற அந்த ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அந்த பேட்டர்ன் கரெக்டாக எழுதணும். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பிளெண்டட் வேர்ட். பிளெண்டட் வேர்டுன்னா ரெண்டு வேர்டு வந்து பிளெண்ட் பண்ணி புது வேர்டு கண்டுபிடிக்கிறது. இப்போ இங்கிலீஷ் காரனே பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் அவனே காயின் பண்ணிடுறான், அவனே வந்து உருவாக்கிடுவாங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்ன்றது மார்னிங்கில் வச்சார், லஞ்ச்ன்றது ஆஃப்டர்நூனில் வச்சார், ஆனால் லெவன் ஓ கிளாக் அவர் வந்து என்னென்னா நம்ம இந்தியன் வேயில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நம்ம முடிஞ்சவளுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்றோம், ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா பசிக்கும் போது சாப்பிடுவாங்க. அப்போ லெவன் ஓ கிளாக் அவர் அதுக்குன்னு ஒரு ஃபுட் டைம் வச்சிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு வேர்டு வைக்கலும் போது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒன்று சேர்ந்து பிரஞ்சன் வச்சுட்டு ஸோ லெவன் ஓ கிளாக். ஸோ அந்த மாதிரி வந்து பிளண்டட். இப்போ பைனரி பிளஸ் டிஜிட் கம்ப்யூட்டர், பிட், மெடிக்கல் பிளஸ் கேர் மெடிக்கேர், இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ் இன்டர்போல், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பிளண்டட் வேர்ட். ஸோ இந்த 18 க்வெஸ்சன்ஸ்ல உங்களுக்கு 14 கேட்கப்படும். இந்த எல்லா 14 க்வெஸ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா மாடல்லையும் நீங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கண்டிப்பாக நீங்க அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க வந்து சரியான ஆன்சர் எழுதிடலாம். இதில் ஹை ஸ்கோரர்ஸு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு இல்லை, கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணிங்கன்னா இல்லை 20 out of 20 வந்து 1 மார்க்கில் வாங்கிடலாம். ஏன்னா அதோட ஆப்ஷன் வந்து உங்கள் க்வெஸ்சன் பேப்பர்லேயே இருக்குது. ஓகே சார், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நிகழ்ச்சியை தொடரலாம் சார். நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். கோச்சிங்க்கு பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்களா? கோட்டால இருந்து லேட்டஸ்ட் புக் மெட்டீரியல்ஸ் தர முடியுமா? நீட் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ண சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தர முடியுமா? நாங்க கேட்டதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, லேட்டஸ்ட் புக் மெட்டீரியல்ஸ், simple techniques, number one institute with 40 branches, experienced faculty from all over India, proven methodology and best materials from Kota, unlimited tests and support through the Reach app. Ini namma kulandhaiyoda reach ku Reach Academy da best. Reach Academy.
மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வழங்குவோர் டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் மற்றும் ஐவிஎஸ் ரீச் அகாடமி ஊட்டி இணைந்து வழங்கும் வெற்றி நம்மோடு. இந்த நிகழ்ச்சியில் திரு சரவணன் சந்தர் பிரிக்ஸ் மெமோரியல் பள்ளி ஆங்கில ஆசிரியர்கள் வந்துட்டு விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காரு. சரி, இப்போ இது என்ன இந்த 2 marks? இப்போ நம்ம பொதுவாக இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 1 mark கொஸ்டினும் 5 mark கொஸ்டினும் நல்லா தரோவாக பார்த்தாச்சு. 2 marks அண்ட் 3 marksில் அதில் ப்ரோஸ் பார்ட் என்ன, அந்த போய்ட்ரி பார்ட் என்னன்றதை பார்த்துட்டோம். அது வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வரை அதை ரிப்பீட்டடாக படிச்சிருப்பாங்க, ஸோ அது கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இப்போ 2 marksில் ஃபஸ்ட்டு 6 வந்து போய்ட்ரி ஆகுது, அந்த செகண்ட் பார்ட் 4 questions அதில் என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த 3 marksிலையும் அந்த கடைசி நாலு பார்ட் என்னன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ 2 marksில் ஃபஸ்ட் 6 வந்து நீங்கள் போய்ட்ரி அப்ரிசியேஷன் க்வெஸ்டின்ஸ் வந்து எழுதிடுறீங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 questions இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிராமர் டாபிக்ஸ் வந்து கேட்கப்படுது. டூ ஆஸ் டைரக்டட், இதில் ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக கேட்பாங்க. இப்போ ரெண்டு ஒரு டைலாக்ஸு கொடுப்பாங்க. இப்போ ராம், வேர் ஆர் யூ கோயிங், ராஜு, ஐ எம் லீவிங் டு சென்னை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ராம் என்ன சொன்னார், வேர் ஆர் யூ கோயிங், சார் வேர் ஆர் யூ கோயிங் டுமாரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஐ எம் லீவிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது வந்து டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்னா டைரெக்டாக சொல்கிறது. இப்போ இன்டைரக்ட் வந்து என்னென்னா ரிப்போர்ட் பண்ணுறது. இப்போது நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம், ராம் ஆஸ்ட் ராஜு வேர் வாஸ் ஹி கோயிங் த நெக்ஸ்ட் டே, டுமாரோன்றது நெக்ஸ்ட் டே வந்துடும். அப்போது அதுக்கு என்ன பண்ணுறாரு ராஜு, ரிப்ளை பண்ணுறாரு, ராஜு ரிப்ளைட் தட் ஹி வாஸ் கோயிங் டு சென்னை த நெக்ஸ்ட் டே. இதுதான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இதுதான் 2 mark. ஸோ இது வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச், இது ஒன்று கேட்கறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வந்து இருக்கிறது வந்து இந்த பேசிவ் வாய்ஸில் வந்து மாறிடும். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகவும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் மாறும். த ஸ்னேக், ராமா கில் த ஸ்னேக், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ராமான்றது சப்ஜெக்டு, ஸ்னேக்ன்றது வந்து ஆப்ஜெக்ட். இதை வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது த ஸ்னேக் வாஸ் கில்ட் பை ராமா. ஸோ அந்த பை பர்சன் வந்து கடைசியில் வந்து இது வந்து பேசிவ் வாய்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கூட இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் த டோர்னு வந்துடும், அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், அது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி வரும். அதை வந்து எப்படி பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் போது லெட் யூஸ் பண்ணுன்னு உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, லெட் த டோர் பி ஓப்பன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இது வந்து பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் ஆர் பேசிவ், இந்த 4 இதில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் செட்டட், இது வந்து ஒரு 10th standard ரிப்பீட்டட் ஒரு இங்கிலீஷ் கிராமர்லேயே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னா இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட். இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஏறக்குறி கிராமரே நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் குயிக்காக சொல்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரு ஃப்ரேஸ் அண்ட் மெயின் கிளாஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னா சபார்டினேட் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா மெயின் கிளாஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ், நடுவில் வந்து ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று ஒன்று மாற்றி. ஆன், இப்போ சிம்பிள் சென்டென்ஸ், ஆன் சீயிங் த டைகர் ஹீ ரேன் அவே. ஸோ ஹீ ரேன் அவேன்றது மெயின் கிளாஸ். என்ன மெயின் கிளாஸ்னால் இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங், இட் வில் ஹாவ் அ வெர்ப். ஆன் சீயிங் த டைகர் வந்து ஃப்ரேஸ். இப்போ ஃப்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் இன்கம்ப்ளீட் மீனிங் அண்ட் இட் வில் நாட் ஹாவ் அ வெர்ப். இப்போ சீயிங்ன்றது அது வெர்ப் இல்லை, அது வந்து ஜெரண்ட், ஜெரண்ட் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என் ஐஎன்ஜி ஃபார்ம் வென் இட் இஸ் அக்கம்பனிட் வித் அ பி வெர்ப் ஒன்லி தென் இட் வில் ஃபங்க்ஷன் அஸ் அ வெர்ப். ஸோ எஸ் இல்லாதனால ஆன் சீயிங் த டைகர், ஸோ அது வந்து ஃப்ரேஸாக இருக்குது. ஸோ தட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸை மாற்றும்போது முன்னாடி வந்து ஒரு கன்ஜங்ஷன், நடுவில் வந்து அது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அது ஃபஸ்ட்டு வந்தானா அது வந்து சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்போது வென் இ சா த டைகர் இ ரேன் அவே, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இன்னொரு டைம் இது வந்து சப்ஆர்டினேட்டிங் கிளாஸ், சப்ஆர்டினேட்டிங் கிளாஸ்னா இது வந்து டிபெண்டிங் கிளாஸ், இது தானாக வந்து மீனிங் தராது. இப்போ ஹீ ரேன் அவேன்றது கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துருது. ஆனால் வென் இ சா த டைகர் அப்படின்னா அது பாதியிலே நின்றுருது. அப்போ இந்த இது இது செகண்ட் சென்டென்ஸ் முடித்தா தான் இது ஃபுல் மீனிங் கொடுக்கும். ஸோ இதுதான் சப்ஆர்டினேட்டிங் கிளாஸ். கடைசியில் இந்த வென் ஹீ சா த டைகர் ஹீ ரேன் அவேன்றதை ஈ சா த டைகர் அண்ட் ஹீ ரேன் அவே, சா த டைகர் அண்ட் ஹீ ரேன் அவே, அதில் அண்ட் வந்து கன்ஜங்ஷன் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் ஒரு இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாடல். வேறு வேறு எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளிஃபைட், இதை வச்சு நீங்கள் ஃப்ரேஸு இதை வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் கிளாஸ். ஸோ கண்டிஷனல் கிளாஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும், 0 conditional, ஓப்பன் கண்டிஷன், ஹைப்போதெட்டிக்கல், எல்லாமே அந்த ஆர்டரில் இருக்கும். இப்போது பாசிபிள் கண்டிஷன், இம்பாசிபிள் கண்டிஷன், இம்ப்ராபபிள், 0. இப்போது அதில் வந்து அந்த மீனிங் பார்த்துக்கணும். பாசிபிள் கண்டிஷன்னா பாசிபிள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ ஸ்கோர் மோர் மார்க்ஸ், பாசிபிள். இம்பாசிபிள்,
இப்போ நேற்று ஒரு மேட்ச் பார்த்தோம், இந்தியா நியூசிலாண்டு விளாண்டாங்க, இந்தியா வந்து அதில் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து காலையில்னு சொல்லுவோம், இஃப் ஐ ஹேட் பிளேட் அந்த இதில் நான் விளையாண்டிருந்தா நான் நிறைய ரன் அடிச்சிருப்பேன். அப்போ அது வந்து இம்பாசிபிள், இஃப் ஐ ஹேட் பிளேட் ஃபார் இந்தியா ஐ வுட் ஹவ் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ். இது வந்து இம்பாசிபிள் சென்டென்ஸ். அதே மாதிரி இம்ப்ராபபிள்னா ஒரு இமேஜினேஷன், இது உண்மையை தாண்டி. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வில் ஃப்ளை, அது வந்து நம்ம ஆகிறதுக்கு வந்து அது ஒரு கற்பனைக்கு உண்டானது. ஸோ அது வந்து இட் இஸ் இம்ப்ராபபிள். அதை தாண்டி ஜீரோ கண்டிஷனுக்கு போது ஃபேக்ட், அதாவது நடக்கிற விஷயம். இஃப் யூ ஈட் ஐஸ் இட் மெல்ட்ஸ், ஒரு ஃபேக்டை சொல்கிறது, அது வந்து ஜீரோ கண்டிஷன். ஸோ அதனுடைய ஒரு ஃபார்மேட், முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அது வந்து செகண்ட் பார்ட்டில் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நமக்கு டைம் வந்து நிறைய போக வேண்டியிருக்கிறதுனால அது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அது வந்து ஒரு கம்பேரிசன், அதாவது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லிட்டிவ். ஸோ அது வந்து எப்படி ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு மாற்றணும், அது சூப்பர்லிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் ஆர் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ், இந்த மாதிரி எந்த ஒரு இது கேட்டாலும் அந்த மாடல்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எதுலாம். ஸோ இந்த ஃபைவ்ல வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபோர் க்வெஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்கப்படுற வாய்ப்பு இருக்குது. இது வந்து டூ மார்க் க்வெஸ்டின்ஸ். ஸோ இந்த இதில் எழுதும்போது கண்டிப்பாக இந்த கிராமர் பார்ட் வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும், நிறைய மார்க்ஸ். மீதியெல்லாம் கூட ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும்போது எழுதிடலாம். நீங்கள் எவ்வளோ குட் ஹை ஸ்கோராக இருந்தாலும் இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். இதில் ப்ராக்டிஸ் இல்லைன்னா, ஏன்னா இதில் ஒரே மாடல் இல்லை, நான் இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னு போது ஒரு பர்டிகுலர் மாடல் சொன்னேன், ஆனால் அதை தாண்டி கூட கேட்கப்படலாம். ஸோ இதுதான் வந்து டூ மார்க்ஸ் உண்டான க்வெஸ்சன்ஸ். ஸோ ஃபைனலி வி ஆர் கம்மிங் டு த்ரீ மார்க்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஃபோர் க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ரோஸ் அண்ட் போயிட்ரிலேருந்து பார்த்துட்டோம். இப்போ கடைசியை வந்து கேட்கப்படுற ஃபோரில் நீங்கள் ஏதாவது த்ரீ தான் எழுதணும். ஸோ சாரி, இந்த டூ மார்க்ஸ்லையும் கேட்கப்படுற ஃபைவ்ல அவன் ஃபோர் வந்து கேட்பாங்க, க்வெஸ்சன் பேப்பரில் ஃபோர் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் எழுத வேண்டியது த்ரீ தான். அதே மாதிரி தான் இங்கேயும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா, லெட்டர் ரைட்டிங், பர்சனல் அஃபிஷியல் ஜாப் அப்ளிகேஷன் வித் பயோடேட்டா. அந்த பயோடேட்டா நீங்கள் எதில், நீங்கள் ஃபைவ் மார்க்ஸில் எழுதினது ஓகே. ஸோ இது இது இந்த கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, அது வந்து அந்த ஃபைவ் மார்க்ஸில் மறுபடியும் டச் பண்ணி. இப்போ அது வந்து த்ரீ மார்க்ஸில் இதில் என்னென்ன கேட்கப்படுங்கன்னா, டயலாக் ரைட்டிங் கேட்பாங்க. இப்போ ஒரு டயலாக், இது வந்து த்ரீ மார்க்ஸ் க்வெஸ்சன். இப்போ டயலாக், ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இதுக்கு டயலாக் எழுதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு த்ரீ அட்டரன்சஸ், இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு எழுதணும். இல்லாட்டி வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரெப்ரசன்டேஷன், அதாவது என்னென்னா ஒரு டேபிளர் காலம், பை சார்ட், கிராஃப்ஸ் அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு த்ரீ க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த த்ரீ க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் வந்து நீங்கள் அந்த பை சார்ட் ஆர் டேபிள்ஸ் பார்த்து எழுதணும். இது ஒரு இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ். இது இல்லாட்டி டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ், ஹவு டு மேக் அ கப் ஆஃப் டீ, ஹவு டு மேக் அ கிஃப்ட் பாக்ஸ், அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்போம். அது வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஸ்டெப்ஸாவது மினிமம் எழுதணும். அண்ட் ஃபைனலி கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், ஒரு நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது நிறைய தெரிஞ்ச இங்கிலீஷ் ப்ராவர்ப்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ஒரு த்ரீ வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து பிளாங்க், அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து பிளாங்காக இருக்கும், அதன் ஆப்ஷன் வந்து அது ப்ராக்கெட்டில் இருக்கும், அது வந்து எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் அதுக்கு ஃபில் பண்ணணும். ஓகே, இது வந்து த்ரீ மார்க்ஸ் உண்டான க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த எல்லா பார்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா எழுதிடலாம். நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டூ மார்க்ஸ் கிராமர் அண்ட் அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸ் போயிட்ரி. இது ஒன்று தான் வந்து, இது ரெண்டு தான் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து படிக்கணும். இப்படி படிக்கும்போது நிறைய மாணவர்கள்லேருந்து 95 மார்க்ஸ் மேலே வாங்கலாம். நாளைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜே கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சப்ஜெக்டாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லாருமே மாஸ்டராக இருக்க முடியாது. பட் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு நம்மளுக்கு தெரியாமலே வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணுங்கள். அதே நேரத்தில் நல்ல ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுங்கள். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் அதே டைமில் கம்யூனிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அருமையாக சொல்லியிருந்தீங்க சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ 8:00 நான் இந்த டைமுக்குள்ளே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் எக்ஸ்ப்ளனேஷன் அத்தனையுமே. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். ராகம் டிவி தொலைக்காட்சிக்கும் ஸ்டீஃபன் சார் அவருக்கும் இந்த வாய்ப்பை அளித்ததுக்காக நானும் தேங்க் சொல்லியிருக்கிறேன். பிஃபோர் ஐ கன்க்ளூட், ஐ விஷ் ஆல் த பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. ஹாவ் எ கிரேட் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
திரு சரவண் சந்திர அவர்கள் பிரிக்ஸ் மெமோரியல் பள்ளி ஆங்கில ஆசிரியர் வந்துட்டு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. நோட் பண்ணியது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பாதியிலேயே பார்த்துருந்தோம், இல்லை இந்த நிகழ்ச்சி பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். நீங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது சர்க்குலேட் பண்ணிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பிளஸ் டூ அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதுவும் ஆங்கில ஆசிரியர் திரு சரவணன் சந்திர அவர்கள் சொல்கிறப்ப அப்படியே ஒரு அட்மையர் ஆகிற மாதிரியே இருந்தது. அத்தனை விஷயங்களும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷனு எல்லாமே இருக்கப்போ உண்மையிலும் ஒரு அருமையான ஒரு விஷயமும் இந்த நிகழ்ச்சி வாயிலாகவும் சொல்லியிருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டடாகவும் இருக்கும். நீங்கள் கட்டாயமாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி மார்ச் 28th and 29th ஊட்டியில் வந்துட்டு தேவாங்கர் கல்யாண மண்டபத்தில் 50 மேற்பட்ட கல்லூரியை சார்ந்தவர்களாக வராங்க. நீங்கள் நேரடியாக போயிட்டு எந்த காலேஜில் அட்மிஷன் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த நிகழ்ச்சி வழங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் மற்றும் ஐவிஎஸ் ரீச் அகாடமி ஊட்டி இணைந்து வழங்கும் வெற்றி நம்மோடு. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்ட திரு சரவணன் சந்திர அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் இன்னொருமே நன்றியை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. நேரில் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுக்காக நாங்கள், உங்களால் நாங்கள். அன்புடன் ராகம் தொலைக்காட்சி.